ஓம் மகா கணபதியே நமக. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக வருகின்ற 2022 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்று பார்த்திங்கனாக்கா தைப்பொங்கல் திருநாள் கொண்டாட இருக்கின்றோம். அந்த தைப்பொங்கல் வைப்பதற்கான உகந்த நல்ல நேரத்தை பார்க்க இருக்கிறோம். இப்போ தைப்பொங்கல் வைக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா காலையில் 6:45 7:30 பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் வைப்பதற்கான உகந்த நல்ல நேரமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் பார்த்திங்கனாக்கா தைப்பொங்கல் படையலிட்டு படையல் வைக்கக்கூடிய நேர காலகட்டம் பார்த்திங்கனாக்கா காலையில் 9:30 10:30 வரலும் ஒரு சிறப்பான உகந்த நேரமாக இருந்துகிட்ருக்குங்க. அதனால் தைப்பொங்கல் வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா காலையில் 6:45 பொங்கல் வைப்பறதுக்கான உகந்த நேரமாக இருக்குது. இது என்ன 6:40 அப்படின்னாக்கா 6 மணிக்கே விடிந்துருதே, அப்போ சுக்கர உரையில் தானே வைக்கணும் அப்படின்றத நினைக்க வேண்டாம். தைப்பொங்கல் அன்று பார்த்திங்கனாக்கா சூரிய உதயத்தை கணக்கிட்டு தான் நம்ம அன்றைய நல்ல நேரத்தை கணக்கிடுறோம். அப்போ இந்த வருடமானது பார்த்திங்கனாக்கா தை மாதம் 1ஆம் தேதி அன்று 6:41 தான் இந்த சூரிய உதயமானது உதயமாகுதுங்க. அதனால் 6:45 7:30 பொங்கல் வைப்பதுக்கான உகந்த நல்ல நேரமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் படையலிட்டு படையல் வைக்கிறதுக்கான நேர காலகட்டம் பார்த்திங்கன்னா 9:30 10:30 வரலும் ஒரு உகந்த சிறப்பான நேரமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா வருகின்ற 15/1/2022 சனிக்கிழமை அன்று பார்த்திங்கனாக்கா மாட்டுப் பொங்கல் கொண்டாட இருக்கின்றோம். இந்த மாட்டுப் பொங்கல் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஊரில் காலையிலலாம் வைக்க மாட்டாங்க, மதிய வேலைக்கு மேலே தான் மாட்டுப் பொங்கல் வைத்து சாயந்தர வேலையில் மாடுகளுக்கு படையலிடக்கூடிய அமைப்புகளானது உருவாகும். அப்போ அந்த மாட்டுப் பொங்கல் வைப்பதற்கான உகந்த நேரம் பார்த்திங்கனாக்கா மாலை 3:45 இரவு 7:30 வரலும் பார்த்திங்கனாக்கா பொங்கல் வைப்பதுக்கும் பொங்கல் இட்டு படையல் இடுவதற்கும் உகந்த நேரமாக இருந்துகிட்ருக்குங்க. அதனால் மாலை வேளையில் 15/1/2022 சனிக்கிழமை அன்று மாட்டுப் பொங்கல் வைப்பதுக்கு 3:45 பொங்கல் வைப்பதற்கான உகந்த நேரமாக இருந்துகிட்ருக்கு. அது படையலிடக்கூடிய நேர காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இரவு 7:30 வரலும் சிறப்பான ஒரு நேர காலகட்டமாக இருந்துகிட்ருக்குங்க. அதனால் மக்கள் அனைவரும் இந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் செம்மை பெறுவதற்கு வாழ்த்துக்கள், நன்றி.